1906ல வ.உ. சிதம்பரம் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயருடைய கடற்பயண முற்றுரிமைக்கு எதிராக சுதேசி கப்பல் கம்பெனி ஒன்றை ஏற்படுத்தும் கருத்தை வெளிப்படுத்திய போது தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் தேசத்துடைய கவனத்தை பெற்றது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் இன்னும் முத்துக்குமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. 1906ல வந்து பார்த்தீங்கன்னா வஉசி சுதேசி நீரவி கப்பல் கம்பெனி சுதேசி ஸ்ட்ரீம் நேவிகேஷன் கம்பெனி எஸ்எஸ்என்சி அப்படின்ற கூட்டு பங்கு நிறுவனத்தை பதிவு செஞ்சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வஉசி ஒருத்தரதுவன் மட்டும் கிடையாது, கூட்டு பங்கு நிறுவனம் ஷேர்ஸ் வந்து நிறைய பேர்த்துக்கிட்டே இருந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மொத்த முதலீடு எவ்வளோன்னா 10 லட்சம். இதை வந்து பார்த்தீங்கன்னா 40,000 பங்குல பிரித்தாங்க. ஒரு பங்கு வந்து பார்த்தீங்கன்னா 25% இந்தியர்கள், இலங்கையை சார்ந்தவர்கள், ஆசிய நாடுகளை சார்ந்தவர்களுக்கு மட்டும் விற்பனை செய்யப்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பங்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் யாருக்குமே வந்து விற்பனை செய்யப்படலை. இந்த பங்கு 40,000 பங்குகளாக பிரிக்கப்பட்டு ஒரு பங்கு 25 ரூபாய் வீதம் இந்தியர்கள், இலங்கையை சார்ந்தவர்கள், அப்புறம் ஆசிய நாடுகளை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த பங்குலாம் வந்து விற்பனை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வஉசி, எஸ்எஸ் கலியா, எஸ்எஸ் லாவோ அப்படின்னு ரெண்டு நீராவி கப்பலை வந்து வாங்கினார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வஉசி என்னென்ன நீராவி கப்பல்களை வந்து வாங்கினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா எஸ்எஸ் கலியா, எஸ்எஸ் லாவோ அப்படின்னு ரெண்டு நீராவி கப்பல்களை வந்து வாங்கினார். நாட்டுடைய ஏனைய பகுதிகளில் சுதேசி செயல்பாடுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மெழுகுவர்த்தி செய்கிறது, வளையல்கள்லாம் வந்து செய்கிறது, இந்த மாதிரியான குறிப்புணர்த்தும் அடையாள நடவடிக்கைகளாக இருந்தப்போ சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை உருவாக்குறது அப்படின்ற எண்ணம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே கண்ணையும் கருத்தையும் கவர்றது தான் அமைஞ்சது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நாட்டுடைய மற்ற பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சுதேசி செயல்பாடுகள் எப்படி நடந்துச்சுன்னா நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்ட மெழுகுவர்த்தி வளையல்கள் செய்வது இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் நடந்தப்போ வஉசி என்ன பண்ணியிருக்காருன்னா தமிழ்நாட்டில் சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை வந்து உருவாக்குறது அப்படின்ற எண்ணம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே கண்ணையும் கருத்தையும் கவர்றதா அமைஞ்சது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வஉசி அப்பகுதியுடைய வளமான வரலாற்றையும் இந்தியாவின் பண்டைய கால கடற்பயண பெருமைகளையும் துணையாக வந்து கொண்டாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வஉசி அந்த பகுதியுடைய வளமான வரலாற்றையும் நம்ம தமிழர்களுடைய கப்பல் படைகளை பற்றியும் கப்பல் தொழில் வணிகத்தை பற்றியும் நமக்கு நல்லா தெரியும், அதை பற்றி தான் சொல்கிறாங்க. வஉசி அந்த பகுதியுடைய வளமான வரலாற்றையும் இந்தியாவுடைய பண்டைகால கடற்பயண பெருமைகளையும் வந்து துணையாக கொண்டார் அப்படின்னு வந்து இதில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுதேசி கப்பல் நிறுவனத்துடைய வெற்றியை பற்றி லோகமான்யா திலகர் அப்படி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கேசரி அப்படின்ற மராட்டா பத்திரிகையில் வந்து எழுதினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அரவிந்த கோஷ் என்ன பண்ணியிருக்காருன்னா சுதேசி முயற்சிகளை பாராட்டி கம்பெனியுடைய பங்குகளை விற்பனையாகிறதுக்கு வந்து உதவினார். யாருன்னா அரவிந்த கோஷ். அதாவது சுதேசி கப்பல் கம்பெனியுடைய பங்குகளை விற்பனையாகிறதுக்கு உதவியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அரவிந்த கோஷ். அப்புறம் சுதேசி நிறுவனத்தின் வெற்றி குறித்து லோகமானிய திலகர் எந்த பத்திரிகையில் வந்து வெளியிட்டார்னா கேசரி அப்படின்ற பத்திரிகை. இந்த பத்திரிகை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மராட்டா பத்திரிகை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாண்டித்துறையும் ஹாஜி பகீர் முகமதுவும் பெரிய பங்குதாரர்களில் இருவர் ஆவார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த 40,000 பங்குகளை பிரிக்கப்பட்டது அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா அதில் அதிக தொகை கொடுத்து யார் பங்கு வந்து வாங்கியிருக்காங்கன்னா பாண்டித்துறையும் ஹாஜி பகீர் அப்படிங்கிற முகமது அப்படிங்கிறவரும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வஉசியின் கப்பல் 1907. தொடக்கத்தில் ஆங்கில நிர்வாகம் வந்து பார்த்தீங்கன்னா சுதேசி கப்பல் கம்பெனியை கண்டுக்காமல் அலட்சியப்படுத்துச்சு. நாளடைவில் சுதேசி கப்பல் கம்பெனிக்கான ஆதரவு வந்து பெருகியப்போ ஐரோப்பிய அதிகாரிகள் வந்து அதிகாரிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருதலை பட்சமாகவும் இன வேற்றுமை உணர்வுடனும் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம். சூரத் மாநாட்டில் பங்கேற்றதுக்கு அப்புறமா ஊருக்கு திரும்பின வஉசி ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்குறதுக்கு திட்டமிட்டார். ஒரு நல்ல பேச்சாளரை வஉசி வந்து தேடிட்டு இருந்த தருணத்தில் தான் சுப்பிரமணிய சிவாவை சந்திச்சாரு வஉசி. 1907 பிப்ரவரி மார்ச் மாதங்களில் வஉசியும் சிவாவும் தூத்துக்குடி கடற்கரையில் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் பொதுக்கூட்டங்களில் பேசினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மக்களுக்கு வந்து அவங்க சுதேசியை பற்றியும் அப்புறம் புறக்கணித்தலை பற்றியும் வந்து கற்றுக் கொடுத்தாங்க வஉசியும் சிவாவும். ஆயிரக்கணக்கில் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்போது 1908 கோரல் மின் தொழிலாளர்களுடைய படு மோசமான வேலையும் அவங்களுடைய வாழ்க்கை சூழல்களும் வஉசி சிவா இவங்களுடைய கவனத்தை வந்து ஈர்த்துச்சு. தொடர்ந்து வந்த சில நாட்களில் வஉசியும் சிவாவும் வந்து பார்த்தீங்கன்னா
தொழிலாளர்கள்கிட்ட உரையாற்றினாங்க. அந்த உரையாடல்களால் தூண்டப்பட்ட தொழிலாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலைநிறுத்தத்தில் வந்து ஈடுபட்டாங்க. எப்போன்னா 1908ல் இந்தியாவில் திட்டமிட்டு நடத்தப்பட்ட தொடக்க கால வேலைநிறுத்தத்தில் இதுவும் ஒன்று அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் தேசிய செய்தி பத்திரிகைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்பாலை தொழிலாளர்களுடைய வேலைநிறுத்தத்தை முழுமையாக ஆதரிச்சிச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த ஆலை உரிமையாளர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட இதுக்கு அசைஞ்சு கொடுக்கல, இவங்களுடைய வேலைநிறுத்தத்துக்கு அவங்க கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் முடிவில் ஆலை முதலாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுடைய கோரிக்கைகளை வந்து ஏற்றுக்க முடிவு செஞ்சாங்க. தொழிலாளர்களுடைய வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா வங்காளத்து தீவிர தேசியவாதிகள்கிட்ட உற்சாகத்தை வந்து ஏற்படுத்தியதுன்னு சொல்கிறாங்க. வங்காளத்து செய்தி பத்திரிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெற்றியை வந்து வாழ்த்தி வெளியிட்டிருக்காங்க. இந்த வெற்றி கற்றறிந்த மக்களுக்கும் பொதுமக்களுக்கு இடையே ஒரு இணைப்பை வந்து உருவாக்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் சுயராஜ்யத்தை நோக்கி எடுத்து வைக்கப்பட்ட உன்னதமான முதல் அடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்திய தொழிலாளர்கள் ஒவ்வொரு தொழிலாளர்களுடைய ஒவ்வொரு வெற்றியும் நாட்டிற்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு அரவிந்த கோஷுடைய வந்தே மாதரம் வந்து புகழாரம் சூட்டியது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா முத்துக்குமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.